ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவசர அவசரமாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்வதற்கான அழைப்பை விடுத்து இந்த கூட்டம் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. காரணம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று இனங்காணப்பட்டுள்ள 11 COVID-19 நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இதனை அடுத்து இந்த கூட்டத்தை வேகமாக இந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய கருணாநாயகன் அவர்கள் மற்றும் எங்களுடைய மாகாண சுகாதார பணிப்பாளர் எங்களுடைய லதாகரன் ஐயா அவர்கள் மற்றும் எங்களுடைய டிஐஜி லக்ஸரி அவர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் வைத்தியசாலை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் எங்களுடைய மாகாண சுகாதார பணிப்பாளர்கள் எம்ஓஹெச் மற்றும் ஏனைய துணைக்கள உயரதிகாரிகள் என்று பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இப்பொழுது எமது மாகாணத்தில் மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த COVID-19 தொற்று தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை வேகமாக எடுத்து எவ்வாறு இந்த மக்களுக்கான அதாவது நோயாளிகளுக்கான சிகிச்சையை எவ்வாறு வழங்குவது வேகமாக, அதே நேரம் இருக்கிறவர்களை எவ்வாறு பாதுகாப்பதென்ற தொடர்பான விடயங்கள் இங்கு சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 11 COVID-19 கொரோனா நோயாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருவோணமலையில் 6 நோயாளிகளும் அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிராந்தியத்தில் 8 நோயாளிகளும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதிலே மட்டக்களப்பில் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் மினுவாங்குடை வேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்த வியாபாரிகளாக காணப்படுகிறார்கள். அதுவும் மட்டக்களப்பில் கோர்லைப்பற்று மேற்கு மத்திய ஆகிய பகுதிகளில் அந்த நோயாளிகள் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுடைய அந்த பகுதியினுடைய எம்ஓஹெச் பொது சுகாதார பணி சுகாதார வைத்தியர் மற்றும் அதிகாரிகள் மினுவாங்குட மீன் சந்தையிலே கொரோனா தொற்று என்று அறிந்த உடனே அங்கு சென்று வந்தவர்களை சோதித்ததின் அடிப்படையில் இவர்கள் இனங்காணப்பட்டு இப்பொழுது அந்த பகுதியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுகாதார வைத்திய நடவடிக்கைகள் அங்கு வேகமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் மட்டக்களப்பு கிழக்கு மாநிலத்திலே குவாரண்டைன் சென்டர்ஸ் தனிமைப்படுத்தல் நிலையங்களும் அதோடு கொரோனா நோயாளிகளுக்கான வைத்தியசாலைகளும் இனங்காணப்பட்டு இந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்திலே காத்தாங்குடி, கரடியனாறு, ஈச்சிலம்பற்று, அம்பாறை மாவட்டத்தில் பதியத்தலாவ மற்றும் கல்முனை பாலமுனை இந்த இடங்களில் கொரோனா நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கின்ற வைத்தியசாலைகள் இனங்காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் காத்தாங்குடியிலே 170 நோயாளிகள் அங்கு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அங்கு இப்பொழுது வைத்தியசாலையில் இருக்கின்ற அந்த நோயாளிகளுக்குரிய ஐசோலேட் பெட், அதாவது அவர்களுக்குரிய அந்த வைத்தியசாலைக்குரிய அந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை அங்கு முழுமையடைந்திருக்கிறது, அதாவது நிறைவாக இருக்கிறது. அதோடு கரடியனாரில் 87 பேர் நோயாளிகள் சிகிச்சை பெறுகிறார்கள். அங்கும் அதாவது நிரம்பியுள்ளது, வைத்தியசாலை நிரம்பியுள்ளது. ஈச்சிலம்பற்றிலும் 90 பேர் அங்கும் வைத்தியசாலை நோயாளிகள் நிரம்பியுள்ளார்கள். அதே வேளையில் பதியத்தலாவையிலும் பாலமுனை கல்முனை பிராந்தியத்திலும் எண்பது நோயாளிகளை உள்வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. 160 நோயாளிகளை உள்வாங்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இன்று மட்டக்களப்பில் திருவோணமலை அம்பாறையிலே கொரோனா நோயாளிகள் இடங்காணப்பட்டிருக்கிறார்கள். பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 160 பேருக்கு மேல் வந்தால் எங்களுக்கு மாகாணத்திலே அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயம் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அத்துடன் தனிமைப்படுத்தல் நிலையங்கள் மட்டக்களப்பு மாவட்ட கிழக்கு மாநிலத்தில் 12 நிலையங்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களாக இயங்கி வருகிறது. பாதுகாப்பு பிரிவினர் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களில் மட்டக்களப்பில் 6 தனிமைப்படுத்தல், மொத்தமாக கிழக்கில் 12 தனிமைப்படுத்தல் நிலையங்கள் இருக்கின்றன. இப்பொழுது எங்களுடைய தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருக்கின்ற கர்ப்பிணி தாய்மார் என்றால் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருப்பவர்களுக்கான பிள்ளைப்பவர்கள் இடம்பெறும் பொழுதும் அவர்களை எங்களோட போதனா வைத்தியசாலையை கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர்களுடைய தகவல்களை போதனா வைத்தியசாலை கோரியிருக்கிறது. நாங்கள் அது தொடர்பாக தனிமைப்படுத்தல் நிலையங்களை மேற்கொள்கின்ற பாதுகாப்பு பிரிவுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதே வேளையிலே
इोदना वैद्यशाले मत माण वैद्यशाल पणिपुरी वैद्य ऊलिया वैद्य तुम सार्वज ऊलिया कोरिक नईटीन कोरोना नोयाल सिक्च अली तनिमान इंडक कोरीबंध अधिकार मटकमाण होटल उमुम संबंध पेसोल वैद्य सेव तनिमुकेवपड़ी मटकमे योदना वैद्यशाई किमाण मटकना वैद्यशाई पीसीआर टेस्ट वंबारे नोयाल मटक तिरवोणम मटकर्वर मटकान पीसीआर टेस्ट आगे और नाकना वैद्यशाई बड़ी इनूर इनूत्र और इनूत्र आना इन इवेड़ वर्वे नोयाल सीचे अल्पी आना इन महान प्रच्न ऐपाल वसद वाई अधिक तेवपा इत सब कल अतुन का उयद परीक्ष नाबाद उयद परीक्ष मानव बाधिका वे परीक्ष अडमिशन अंत परीक्ष अडमिशन तेल और कर्फ्यू लॉकडाउन वादा अब तुम्हे पास पड़ला विषय इंसिको अवटी वह मावटों किमाणे एव्वाणे उड़न संबंध विडय पल्व तीर्माक अवटर सुधार पणिपाल तुम्हे करत उपार वाक दिडी मटकल कोविड 19 कोरोना वैरस कारण अच्छुतल नई कारण उड़न कूट नीपे मिनवाड मीन सदियाप अरुती नबार पीसीआर परिशोधने अवे पदर पॉसिटिव इनका इत सब वे अगिया पीसीआर परीक्ष मेल अधिक वायपी इन प्रदेश मकल पनी सकल अरेवल अंदर पदोम प्रदेश सेलोमोन उयद परीक्ष नएपा मानव अलव चूड़ बाधिका वे मुनचरिक सब सब तीर्माोम देस्य कोविड 19 टास्कोर्स अड़ कट नगरकोले अगे இது சம்பந்தமாக சில வைத்திய துறை சார்ந்த விடயங்களையும் நமது மாகாண பணிப்பாளர் கூட்டத்தில் வந்து ஏதாவது லாக்டவுன் சம்பந்தமாக பேசப்பட்டா வாலஞ்சேன கொண்டு லாக்டவுன் பண்ணப்படுறதுங்களா தற்போதைய நிலவரத்தின்படி இப்போ லாக்டவுனோ கர்ஃபியூவோ இந்த முடிவுகள் வந்து உங்களோட சார் சொன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்து அதற்குரிய வழிமுறையை நாங்கள் எங்களுடைய மேலதி அதாவது தேசிய கோவிட் அந்த சபையில் நாங்கள் முன்வைக்க வேண்டும் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பாசிட்டிவாக சார்பாக வந்தால் உடனடியாக நாங்கள் அதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றாலும் அது வரைக்கும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களில் உள்ள சில இடங்களுக்கு சில சட்டதிட்டங்களையும் சில முடிவுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் அதாவது வந்து
எந்தவிதமான ஒன்றுகூடல்களை நாங்கள் அங்கு நடத்துவது இல்லை. அதாவது அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அந்நேரம் டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரியேட்டுக்கும் நாங்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அனைத்து விதமான ஒன்றுகூடல்களையும் வந்து நாங்கள் அந்த குறிப்பாக அந்த சொல்லப்படுகின்ற வாழைச்சேனை ஓட்டமாடி சார்ந்த பிரதேசங்களில் நாங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் தேவையான அவசியமான நடவடிக்கைகளை மட்டும் மேற்கொள்வதற்கு நாங்கள் இங்கே தீர்மானித்திருக்கின்றோம். அதாவது வந்து அத்தியாவசியமான பார்மசியாக இருக்கலாம், சில உணவு வகைகள் இருக்கின்ற கடைகளாக இருக்கலாம், இப்படியான விடயங்களை தவிர தேவையற்ற செயற்பாடுகளை நாங்கள் மட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கு நிப்பாடுவதற்குமான முடிவுகளையும் அங்கே மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக நாங்கள் எங்களுக்கு உடனடியாக இதனுடைய பதில் வரும் பட்சத்தில் லாக்டவுன் இல்லை, அதுக்குரிய கர்ஃபியூ, அதாவது வந்து தொடர்ச்சியாக இல்லை போலீஸ் கர்ஃபியூ, நாங்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் அதை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். அது கிடைக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த போலீஸ் கர்ஃபியூவை நாங்கள் வந்து இங்கே ஏற்படுத்தி அதன சம்பந்தப்பட்ட அனைவரையும் கண்டுபிடிக்கும் வரை, உங்களுக்கு தெரியும் இப்போ கம்பஹாவிலும் கூட அந்த அதுக்குரிய தொற்றுடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிப்பதற்காகத்தான் அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த கர்ஃபியூ போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நாங்களும் இங்கே அதற்குரிய நபர்களையும் அவர்கள் சார்ந்த நபர்களையும் அனைவரையும் அடையாளப்படுத்தி அவர்களை சுய தன்மைப்படுத்தி அதனை அவர்களுடைய பரிசோதனை செய்யும் வரை தேவையான காலத்துக்குள் அந்த போலீஸ் கிடைக்கும் பட்சத்தில் போலீஸ் ஊடகங்களை நாங்கள் அங்கே அமுல்படுத்தி அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம். சமூக வலைத்தளங்களில் இது மட்டும் இல்லை, நிறைய வதந்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு நாங்கள் வேண்டுகின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், உத்தியோகபூர்வமான முடிவுகளை மட்டும் நீங்கள் நம்பி அதற்குரியமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் நிறைய வதந்திகளும் பிழையான செய்திகளும் பல சமூக வலைத்தளங்களிலும் சில ஊடகங்களிலும் வந்த வண்ணமாக இருக்கின்றன. ஆகவே இவற்றை நம்ப வேண்டாம். ஏதாவது நாங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் அந்த பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரியோ மற்றும் போலீஸ் அலுவலர்களும் சேர்ந்து நாங்கள் மக்களுக்கு அதுக்குரிய தகவல்களை உடனுக்குடன் நாங்கள் வழங்குவோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கொரோனா தொற்றுன்னு சொல்கிறது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று உள்ள ஒரு வியாதி. ஆகவே இந்த தொற்றானது யாவரும் அறிந்த விடயம் எப்படி தொற்றுதுன்னு சொல்லி, ஒரு நபர் வந்து இன்னொரு நபரிடம் சுவாச வழி மூலமாக தும்முதல், அதாவது நேரடி தொடர்பு, இவ்வும் மிகவும் அருகில் செல்லுதல், இப்படியான பல காரணங்களால் தொற்றுகின்றது. ஆகவே இது தொற்றுகின்ற சந்தர்ப்பங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் அத்தியாவசியமான விடயங்களை தவிர்த்து அனைத்து விதமான நடவடிக்கைகளை, உதாரணத்துக்கு தேவையில்லாமல் ரெண்டு மூணு சேர்ந்திருந்து கதைப்பது, ஒரு பொதுவாக ஒரு பின்னேறங்களில் எங்கேயாவது பயணம் செல்வது, இப்படியான விடயங்களை தான் கூறுகின்றோம். லாக்டவுன் இல்லை, ஆனால் போலீஸ் அதிகாரிகளும் எங்கள்